ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழை தோட்டத்து ஐயன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கோவை அவிநாசி சாலையில் உள்ள கருத்தம்பட்டியில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் சோமனூருக்கு அருகே ஐயம்பாளையம் என்ற இடத்தில் அமைந்து இருக்கிறது இந்த வாழை தோட்டத்து ஐயன் கோயில். கோவிலுக்கு உக்கடம் மற்றும் காந்திபுரம் பேருந்து நிலையங்களிலிருந்து தொடர்ச்சியாக பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இக்கோவிலின் மூலவராக வாழை தோட்டத்து ஐயன் கிளுவை மரத்தின் கீழ் சிறிய சிற்பமாக அருள் பாலிக்கிறார். அத்தோடு இல்லாமல் இக்கோவிலில் விநாயகர், வள்ளி, தெய்வானையுடன் வீற்று இருக்கும் முருகன் ஆகியோரது சன்னதிகளும் இங்கே இருக்கின்றன. கோவிலில் மூலஸ்தானமே கிளுவை மரமாகும். அதன் அருகே புற்றின் மேல் சிவலிங்கமும் நந்தியும் அமைந்து அற்புதமாக விளங்குகின்றன. மூலஸ்தானத்தில் சுற்றி 3 புறமும் விநாயகர் கோவிலும் உள்ளன. கோவிலில் சிறப்பு என்னவென்று பார்த்தால், மற்ற கோவில்களில் சாதாரண ஒரு மனிதன் கருவறைக்குள் செல்ல முடியாது. ஆனால் இக்கோவிலில் ஒரு சாதாரண மனிதன் கருவறைக்கு சென்று இறைவனை வேண்டி இறைவனுக்கு அருகில் இருக்கும் புற்று மண்ணை எடுத்து கொண்டு வர முடியும் என்பது இக்கோவிலின் சிறப்பு. வாழை தோட்டத்து ஐயன் கோவிலில் கிடைக்கும் புற்று மண்ணை சிறிது எடுத்து வீடுகளிலும் வயல்வெளிகளிலும் தெளித்தால் அங்கு பாம்பு விச ஜந்துக்கள் போன்றவை அண்டாது என்ற நம்பிக்கை. பக்தர்கள் கோவிலில் வெண்பொங்கல் வைத்து வேண்டுதலை நிறைவேற்றுகின்றனர். வாழை தோட்டத்து ஐயன் கோவிலில் கருவறையிலும் வெளிப்பகுதியிலும் புற்றுமண் உள்ளது. பாம்பு உள்ளிட்ட விச ஜந்து தீண்ட பெற்றவர்கள் இங்கு வந்து புற்று மண்ணை எடுத்து விஷம் தீண்டப்பட்ட இடத்தில் தேய்த்துவிட்டால் நோய் நீங்க பெறுவதாக கூறுகின்றனர். மேலும் கோயிலுக்கு வருபவர்கள் புற்று மண்ணை வீட்டுக்கு எடுத்து சென்று தண்ணீரில் கரைத்து வீடுகளில் தெளித்தால் விஷப்பூச்சிகள் வருவதில்லை என கூறுகின்றனர். புற்றுமண் எவ்வளவு எடுத்தாலும் குறையாது என்பது நம்பிக்கை. குழந்தை பாக்கியம் வேண்டி இக்கோயிலுக்கு பக்தர்கள் அதிகமாக வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்களா? யார் யார் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.